இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ராமேஸ்வரம் கஃபே. ஸோ ராமேஸ்வரம் கஃபேயை பொறுத்த வரைக்குமே பெங்களூரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரெண்டிங் கஃபே அப்படின்னே சொல்லலாம். அதை தாண்டி பார்க்கும்போது பிரபலமாக இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ், ஃபுட் பிளாகர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே மினிமம் ஒரு வீடியோ வச்சு ராமேஸ்வரம் கஃபேயில் வந்துட்டு ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்க தரக்கூடிய ஃபுட்டினுடைய குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, அதனால யங்ஸ்டர்ஸ்ட்டு ஆரம்பிச்சு வயசான வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த ராமேஸ்வரம் கஃபேனுடைய ரீச் அப்படின்றது அபரிவிதமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கஃபேல எப்பயுமே கூட்டம் ஜெக ஜோதியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பாம் பிளாஸ்ட் அப்படின்றது வியாழக்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் அப்படின்றது நடந்தோன்னே எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் ஒரு கஃபே, ஸோ சிலிண்டர் தான் வெடிச்சிருச்சு போல, சிலிண்டர் வந்துட்டு கரெக்டாக கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்களா, இல்லைன்னா ஏதாவது எரிவாயு வந்து கசிஞ்சிருச்சு, அதனால இது வந்து வெடிச்ச மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது வெடிச்ச அடுத்த 5 செகண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு சவுண்ட் அப்படின்றது வந்துருக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த குழந்தைகள் ஆரம்பிச்சு பக்கத்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்த பேஷண்ட்ல ஆரம்பிச்சு எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அலறி அடிச்சு ஓடி வராங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு செகண்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லியே தெரில. ஸோ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து சிலிண்டர் வெடிச்சிருச்சு, சிலிண்டர் தான் வெடிச்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கும் போது அதுக்கப்புறமா தான் பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய சித்தராமையா இருக்கார் இல்லையா, அவர் தான் ஃபர்ஸ்டாக கிளாரிஃபை பண்ணுறாரு ராமேஸ்வரம் கஃபேல நடந்தது வந்துட்டு சிலிண்டர் வெடிப்பு கிடையாது, குண்டு வெடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. குண்டு வெடிப்புன்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் இப்படி பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கஃபேல வந்துட்டு குண்டு வெடிப்பு அப்படின்றது நடக்குது, அதுவும் எக்கச்சக்கமான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, ஒரு நல்ல விஷயமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு குண்டு தயாரிச்சதுனால அந்த குண்டு பலவீனமாக இருந்ததுனால பெரிய அளவில் உயிர் சேதம் அப்படின்றது ஏற்படலை, சின்ன அளவில் ஒரு 8 பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா பாதிப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த விஷயத்தை பண்ணால், எதனால் இந்த குண்டு வெடிப்பு அப்படின்றது நிகழ்த்தப்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் ராமேஸ்வரம் கஃபே இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தான் என்ன அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராமேஸ்வரம் கஃபே அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ரோட்டோரமும் ஒரு தள்ளுவண்டி அப்படின்றத போட்டு ஓடிக்கிட்டு இருந்த ராகவேந்திர ராவ் அப்படின்றவரும் அவருங்களுடைய ஒய்ஃபான திவ்யா ராகவேந்திர ராவ் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஆரம்பித்த ஒரு கஃபே அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடியுமே பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன பிஸ்னஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ராகவேந்திர ராவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கேட்டரிங்கில் இருந்திருக்கு. அதனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா 10க்கு 10 ரூமில் தான் இந்த ராமேஸ்வரம் கஃபே அப்படின்றத ஆரம்பிக்கிறாங்க. பட் டேஸ்ட் அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருந்ததுனால ஷார்ட் பீரியட்லேயே பார்த்தோம் அப்படின்னா வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராமேஸ்வரம் கஃபேயை பொறுத்த வரைக்குமே அங்கே எப்பயுமே கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், எப்பயுமே ஆட்கள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. ஏன்னா பெங்களூர் இருக்கு இல்லையா, பெங்களூர் ஐடி நிறுவனங்கள் எக்கச்சக்கமாக குஞ்சிருக்கு. ஸோ எப்பயுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இப்படி ஒரு குண்டு வெடிச்சிருக்கிறது அப்படின்றது பெங்களூரில் ரொம்ப பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெங்களூரில் ஏற்பட்ட இந்த குண்டு வெடிப்பு காரணமாக பார்த்தோம்னா நேற்று நைட்லேருந்து தமிழ்நாடு எல்லை இருக்கு இல்லையா, தமிழ்நாடு பார்டர்ஸில் கூட போலீஸ் செக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாய்ஸ் மட்டும் தனியாக வராங்க, ஒரு கேங்காக போகிறாங்க அப்படின்னா அங்கே சந்தேகத்துக்கு இடம் இருக்கக்கூடிய வகைகளை யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் எல்லா காசையுமே கம்பல்சரியாக செக் பண்ணி தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டு விடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் போனதாகவும் சொல்லப்படுது. இப்படி பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து திடுக்கிடக்கூடிய விஷயங்கள் அப்படின்றதும் ஒன்றொன்றா ரிவீல் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த விஷயத்தை பண்ணது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 28லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, அதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த யங்ஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக தான் வராரு, நார்மலாக இறங்கி உள்ளே வந்ததுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரவா தோசை வந்துட்டு ஆர்டர் பண்ணார் அப்படின்னு சொல்லப்படுது. ரவா தோசை ஆர்டர் பண்ணி அந்த கூப்பன் இருக்கு இல்லையா, அந்த டோக்கனை வாங்குறாரு. ஆனால் அந்த டோக்கனை வச்சு ரவா தோசை வாங்கி சாப்பிட கிடையாது, அதுக்கு பதிலாக ஒரு பேக்கோட உள்ளே வராரு. அந்த பேக்கை பார்த்தோம் அப்படின்னா கை கழுவுற சிங்க் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வச்சுட்டு மறுபடியும் ஒன்றுமே தெரியாத மாதிரி கூலாக வெளியே வந்துடுறாரு. அவர் போனதுக்கப்புறமா தான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து அந்த பேக்கில் இருக்கக்கூடிய அந்த பாம் அப்படின்றது வெடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாமை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா யூடியூப் எந்த அளவுக்கு நல்ல நல்ல விஷயங்களை வந்துட்டு கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பாம் எப்படி தயாரிக்கிறன்ற வீடியோஸ் கூட யூடியூப்ஸில் இருக்குது. ஸோ அதை பார்த்து பார்த்தோம் அப்படின்னா பாம் தயாரிக்க தெரியாதவங்க கூட ஈஸியான பொருட்களை வச்சு தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த விதத்தில் பார்த்தோம்னா அந்த பையன் பார்த்தோம் அப்படின்னா அந்த பையன் யார் எதனால் பண்ணா அப்படின்னு சொல்லி எந்த விஷயமே தெரியல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா தீவிரவாதிகளுடைய தாக்குதலுக்கான ஆரம்ப புள்ளியாக இது இருக்குது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறாங்க. ஏன்னா மங்களூர் இருக்கு இல்லையா, 2022 மங்களூரில் ஒரு குண்டு வெடிப்பு நடந்துச்சு அப்படின்றது நம்மள பலருக்குமே ஞாபகம் இருக்காது, மறந்து போயிருக்கும். பட் 2022 மங்களூரில் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பையன் வந்து ஒரு ரிக்ஷாவில் டிராவல் அப்படின்றது பண்ணுறான். பட் திடுதிப்புன்னு அந்த பையன் கையில் இருக்கக்கூடிய பேக்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குண்டு வெடிக்குது. அந்த குண்டு வெடித்து அந்த பையனுக்கு கிட்டத்தட்ட 40% காயம் அப்படின்றது ஏற்படுது. அதுக்கப்புறமா அந்த பையனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த பையன் உயிரெல்லாம் காப்பாற்றி இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு சிறைச்சாலையில் வச்சு அந்த பையன்கிட்ட விசாரணை அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த குண்டு வெடிப்புக்கும் இந்த குண்டு வெடிப்புக்குமே பார்த்தோம்
பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தயாரிக்கப்பட்ட பொருட்கள் இருக்கு இல்லையா, இந்த குண்டையும் அந்த குண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே தயாரிக்கப்பட்ட முறை ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் தயாரிக்க பயன்படுத்தின பொருள் அப்படின்றதுல கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெண்டுக்குமே வந்துட்டு ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர் போலீஸ் பார்த்தோம் அப்படின்னா இதில் முழுக்க முழுக்க இன்வால்மெண்ட்டாக இறங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா எலெக்ஷன் டைம் வேற நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான குண்டு வெடிப்பு அப்படின்றது பார்த்தோம்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா. உளவுத்துறையாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தாலும் சரி அவங்க மேலே அதிகப்படியான கேள்விகள் அப்படின்றதை எழுப்பும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் அப்படின்றது இதை வச்சு நார்மலாகவே பண்ணுவாங்க அப்படின்றதுனால இந்த விஷயம் அப்படின்றது எவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சு அந்த பையன் யார் எதனால் இப்படி பண்ணா அப்படின்றத ரிவீல் பண்ணியாக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இப்போ கர்நாடகா கவர்மெண்ட் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெங்களூரை பொறுத்த வரைக்குமே சொன்னோம் அப்படின்னா பெங்களூர் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லணும். இப்போ தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்குமே இந்த பக்கத்தில் தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள் கடத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாபர் ஷாதிக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடில் நம்ம பார்க்கும்போது பெங்களூரில் இப்படி ஒரு குண்டு வெடிப்பு அப்படின்றதும் நடந்திருக்கு. ஸோ யார் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட 8 தனிப்படையை பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் இருக்காங்க இல்லையா, பெங்களூரை சார்ந்த போலீஸாரை வச்சு ஒரு தனிப்படை அப்படின்றத அமைச்சிருக்காங்க. தீவிரமான தேடுதல் வேட்டை அப்படின்றதும் நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்துட்டு நம்ம அடுத்தடுத்த தாக்குதல்கள் அப்படின்றது இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடியுமே நிறைய ஃபெமிலியரான ஹோட்டல்ஸில் ஃபேமஸான இடங்களில் இந்த குண்டு வெடிப்புகள் அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கு. பட் அதே மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ஒரு கேப் விட்டு நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய ஆட்கள் இருக்காங்களா, இல்லை இவங்களுடைய நோக்கம் தான் என்ன, இல்லைனா வியாபார ரீதியான விஷயமா இது அப்படின்னு சொல்லியும் போலீஸ் பார்த்தோன்னா எல்லா கோணத்துலையுமே அவங்களுடைய விசாரணை அப்படின்றத துருவி விட ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சந்தேகத்துக்கு இடமான ஒரு நபரை பார்த்தோம் அப்படின்னா கைதும் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லி கூட்டம் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நடந்த ஒரு பாம் பிளாஸ்ட் அப்படின்றது பார்த்தோம்னா பலருக்குமே ஒரு சோகம் அப்படின்றத ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நல்ல ஃபெமிலியான ஒரு இடம் அப்படின்றத நடந்திருக்கிறதுனால அவங்களுடைய வியாபாரம் அப்படின்றது பாதிக்கப்படும் அப்படின்றத தாண்டி ஒரு இயல்பு வாழ்க்கை அப்படின்றதே அந்த சர்க்கிளில் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சாதான், அந்த பையனுக்கு பின்னாடி தீவிரவாத இயக்கங்கள் இருக்காங்களா, இல்லை தொழில் ரீதியான போட்டியில் இது பண்ணப்பட்டுச்சா, யார் அந்த பையனை பண்ண சொன்னாங்க, எதனால் அந்த பையன் பண்ணா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் வெளி வரும். அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டுக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.